Hi friends, welcome to PG's Kitchen. இன்னைக்கு என்னோட மார்னிங் ரொட்டீன் ப்ளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் எப்பவும் போல் குடிக்கிறதுக்கு சுடு தண்ணி. இந்த பாத்திரத்தில் சுடு தண்ணி வந்து காலிஃப்ளவர் கிரேவி செய்ய போகிறேன், அது க்ளீன் பண்ணுறதுக்காக. அப்படியே ஒரு பக்கத்தில் பாலும் வச்சுட்டேன். ஒரு முழு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், இதில் பாதி கட் பண்ணி கிரேவி செய்ய போகிறேன். கிரேவி கூடவே உருளைக்கிழங்கும் சேர்த்து செய்ய போகிறேன். மூணு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சுடு தண்ணி நல்லா சூடாகிடுச்சு, ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே காலிஃப்ளவருக்கும் சுடு தண்ணி ரெடி ஆகிடுச்சு, அதுவும் ஆஃப் பண்ணிடலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பையனுக்கு எடுத்து வச்சுட்டு அப்புறம் எங்களுக்கும் டீ ரெடி பண்ணணும். பால் நல்லா கொதிச்சிருச்சு, ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு பால் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு மிக்சிங் பவுலில் காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட சுடு தண்ணியை சேர்த்துக்கலாம். சுடு தண்ணியை சேர்த்துட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்படி சுடு தண்ணியில் போட்டு வைக்கிறதுனால காலிஃப்ளவரில் பூச்சி எது இருந்தாலும் வந்துடும். ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சுடு தண்ணியில் இருக்கட்டும் காலிஃப்ளவர். எல்லாம் சேர்த்துட்டதுக்கப்புறம் உடனே கலந்து விட்டுக்கிறேன். இப்படி போட்டு வைக்கிறதுனால காலிஃப்ளவர் கொஞ்சம் குக் ஆயிரும், கிரேவி செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாலும் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அப்படியே எங்களுக்கும் டீ ரெடி பண்ணுறதுக்கு டீ தூள் போட்டாச்சு. அது கூடவே இஞ்சியும் தட்டி சேர்த்துக்கிறேன். இஞ்சி சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு இடம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்க மூணு உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். காலிஃப்ளவருக்கு சுடு தண்ணி வச்சுருந்தேன், அது மீதி தண்ணி இருந்தது, அதை குக்கரில் சேர்த்துட்டேன். 5 நிமிஷம் ஆட்டதுக்கப்புறம் காலிஃப்ளவர் இருக்க தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ரஜின் வந்து ஸ்நாக்ஸ்க்கு பேன்கேக்ஸ் கேட்டிருந்தோம். பேன்கேக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பெரிய வாழைப்பழம் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கி குக்கரில் சேர்த்துட்டேன். மீடியம் ஃப்ளேம் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். டீ நல்லா கொதிச்சிருச்சு, ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். பேன்கேக் செய்கிறதுக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்திருந்தேன், அதை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு விஸ்கரை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மேஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் இது கூட சேர்க்கறதுக்கு 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம். மைதா மாவு கூடவே 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாமே ஜலித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜலித்து எடுத்துக்கோங்க. நல்லா ஜலிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது கூட வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இல்லாததுனால எதுவும் ஆட் பண்ணல. நான் இதுக்கு சுகர் வந்து 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். வாழைப்பழத்தில் ஏற்கனவே ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் உங்களுக்கு தகுந்த அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கோங்க. சக்கரை சேர்த்துறதுக்கப்புறம் உடனால் கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு இருக்குது, இது ரொம்ப கட்டியாக இருக்குது. இது கூட இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். மீதி இருக்க பால் ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா ஈவனாக கலந்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பேன்கேக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி எடுக்கும் போதே நல்லா மாவு வந்து கீழே விழணும். மாவு ரெடி ஆகிடுச்சு பேன்கேக் செய்கிறதுக்கு. இது அப்படியே இருக்கட்டும். நான் பூரிக்கு மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இது அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். கிரேவிக்கும் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். கிரேவி செய்கிறதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 தக்காளி, 1 ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 4 கிராம்பு எல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. இது கிரேவி திக்னஸ்க்காக. கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை சீரகம் நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துட்டப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் 1 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து முழுசு முழுசாக இருக்கக்கூடாது, நல்லா கொலையிறவதற்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால தக்காளி சீக்கிரமாக நல்லா வதங்கும். உப்பு சேர்த்துட்டதுக்கப்புறம் இன்னும் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு, இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கணும்.
தக்காளி நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை சேர்த்துட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டதுக்கப்புறம் இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. காலிஃப்ளவரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு வதங்கிட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், மிளகு, பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இது நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் இது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் 3 உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்க சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இது கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே உப்பும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து கிரேவி நல்லா திக்காகணும். அதுக்குள்ளே பிரஜினுக்கும் நான் பூரி சுட்டு எடுத்துடுறேன். சைட் பை சைடு நல்லா வறுக்கும் கடகடன்னு செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா பிரஜினுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிரும். பூரிக்கும் நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. பூரி செய்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றியிருக்கேன் கடாயில். அப்படியே கிரேவி ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் நல்லா கொதித்து கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இது பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆறிட்டதுக்கப்புறம் கிரேவி ரொம்ப திக்காயிடும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். என்கிட்ட கொத்தமல்லி கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இன்னும் கூட அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணியாச்சு. சுவையான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பூரி ரெடி பண்ணியாச்சு. பிரஜினுக்கு லஞ்சுக்கும் அதே பேக் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பூரி வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக கிரேவி சேர்த்துட்டு இன்னொரு பூரி வச்சுட்டு அது மேலேயும் கொஞ்சமாக கிரேவி சேர்த்துக்கிறேன். இப்படி பூரிக்கு மேலே கிரேவி ஊற்றி வைக்கிறதுனால ஆஃப்டர்நூன் சாப்பிடும் போது ரொம்ப ஆடாக இருக்காது. அவன் பிச்சு சாப்பிட்றதுக்கும் ஒரு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவனுக்கு லஞ்சும் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. பேன் கேக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தோசைக்கல்லில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கோங்க. தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பேன் கேக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல மாவை அதை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடணும். ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறக்கூடாது. ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா தோசை மாதிரி ஆகிடும். பேன் கேக்கு கொஞ்சம் கனமாக தான் இருக்கணும். இது நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பனானாவும் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது நல்லா ஃப்ளஃபியாக வந்திருந்தது. நீங்களும் இது மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இது கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இது இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கிறேன். திருப்பி விட்டுட்டு இது 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தோசை சுடுவோம்ல அதே மாதிரி தான் நம்ம இதையும் நம்ம சுட்டு எடுத்துக்கணும். இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் நான் சுட்டு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக மாவை சேர்த்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த ரவுண்டு ஷேப் வர்றதுக்காக தான் நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுறேன். ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே இதை நல்லா வேக வச்சு திருப்பிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை செய்யணும். ஐ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆயிரும். பாருங்கள் வேகும் போதே நல்லா தெரியும். நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இதில் எக் சேர்த்து கூட செய்வாங்க. நான் எக் சேர்க்காமல் வெறும் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் வச்சு செஞ்சுருக்கேன். நீங்களும் நான் செஞ்ச மாதிரி இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இது லாஸ்ட்டு மாவு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் குழந்தைங்களும் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையான பேன் கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. பேன் கேக் செஞ்சுட்டதுக்கப்புறம் பிரஜினுக்கும் நான் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன். இது கூட கொஞ்சமாக அணி சேர்த்துக்கலாம்.
ஹனி சேர்த்துட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் பேன்கேக் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பேன்கேக்கில் முட்டை சேர்த்து கூட செய்வாங்க. முட்டை டேஸ்ட்டு பிடிக்காதவங்க இந்த மாதிரி கூட செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் மாவு மிக்ஸ் பண்ணும் போதே வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இருந்தால் சேர்ப்பாங்க. என்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கலை. உங்ககிட்ட வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இருந்ததுன்னா மாவு மிக்ஸ் பண்ணும்போது வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செமையாக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருந்ததுன்னு, மாவு நல்லா வெந்திருந்தது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங் ஆனால் நமக்கு எப்போவுமே வேலை அதிகமாக தான் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், லஞ்சு செய்யணும். மார்னிங் வந்து பசங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு கரெக்டாக ஸ்கூலுக்கும் கரெக்ட் டைமுக்கு அனுப்பணும். அதனால் வேலைகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பிரதினம் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு அப்படியே எனக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். பூரி செய்யும் போது எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பூரி சுட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே போட்டிங்கன்னா நல்லா புசுன்னு வராது. ரொம்ப லோ ஃப்ளேமை வச்சு பூரி செஞ்சால் கூட எண்ணெய் ரொம்ப பிடிக்கும். என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. பூரி காலிஃப்ளவர் கிரேவி செமையாக இருந்துச்சு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பூரி காலிஃப்ளவர் கிரேவி அப்புறம் பேன்கேக் எல்லாம் செஞ்சுருந்தேன். எல்லாமே செமையாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி நீங்களும் ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து பிஜிஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.